இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 27 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியினால் மேசம்லேருந்து கடகம் ராசிக்காரர் வரைக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செஞ்சால் இவங்க தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியினால தனுசு, மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாக இருக்க போகிறதாம். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறார்கள். சார்வரி வருடம் மார்கழி மாதம் 11 டிசம்பர் 27 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. பொதுவாகவே சனி பகவான் நீதிமானாக இருக்கிறார். சனியால் எப்போதும் சங்கடம் ஏற்படுமோ என்று பலரும் பயப்படுவார்கள். ஆனால் சனி பகவானோ எல்லோருக்குமே தண்டனை தருவதில்லை. யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை தருகிறாராம். பலருக்கும் படிப்பினைகளை கொடுப்பார் என்பதுதான் சனி பகவான். சனி பகவான் நியாயவான் என்பதால் தான் அவருக்கு இறைவன் காலபுருஷ தத்துவத்தில் ஜீவனம் மற்றும் ஆயுள் போன்ற பணிகளை செய்ய கட்டளையிட்டாராம். சனி பகவானுக்கு 3, 7, 10 இட பார்வைகள் இருக்கிறது என்று ஜோதிடங்கள் சொல்கின்றன. மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 10 என்றாலும் கூட அவரது பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12, 4, 7 மீது விழுகிறதாம். விரயஸ்தானமான சுகஸ்தானம், கலத்திரஸ்தானங்களின் மீது சனி பகவானின் பார்வை விழுவதால் அதற்கேற்றது போல 2.5 உங்களுக்கு அதிக அளவு பலன்கள் கிடைக்குமாம். இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமான 10 அமர்வது பாதகமாக இருக்காது. மேஷ ராசிக்கு 10th வீடான மகரத்திற்குள் சனி பகவான் தற்போது நுழைகிறார். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் தொழில்முறை வளர்ச்சியை இந்த பயிற்சியை வழங்குகிறது. அடுத்த நிலையான பதவி உயர்வு பெறுவதில் தடைகளை அனுபவித்திருந்தீர்கள் என்றால் இந்த பயிற்சிக்கு அடுத்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சனியினுடைய பார்வை உங்களது ராசிக்கு 4, 7, 12 வீடுகளுக்கு கிடைக்கிறதாம். பொதுவாக 4th வீடு பொருள் சார்ந்த விஷயங்களையும், 7th வீடு என்பது வாழ்க்கை துணையையும், 12th வீடு என்பது வெளிநாட்டு நிலங்களையும் குறிக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிதிநிலையை அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிக ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப வருமானத்தை அதிகரிக்கவும் அதிக அளவு உதவி செய்வார்கள். நிலம் மற்றும் சொத்து வாங்குவதற்கான சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் அனைத்தும் பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முதலீடுகள் நல்ல லாபத்தை தருவதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுகளை எதிர்பார்ப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள். தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு அதிக அளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை தேடுபவர்கள் எந்த தாமதமும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது பாதிப்புகள் குறைந்து பலன்கள் அதிக அளவு கிடைக்க காக்கைக்கு எல் சாதம் வைத்து படைக்கவும், அது மட்டுமல்லாமல் வலஜாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தங்கத்தினால் ஆன சொர்ண சனீஸ்வரரை வணங்கி வந்தால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் நடைபெறும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி எதிலும் சுயமாகவும் விரைவாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் எப்போதும் சுறுசுறுப்போடும் ஊக்கத்துடனும் இருப்பீர்கள். எதிலும் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய உங்களது செயல்பாட்டு அனைவரையும் மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் அதிகரிக்கும். உங்களை அறியாமலேயே ஒரு புது உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயருடன் வளம் வருவீர்கள். உங்களது பேச்சு சாமர்த்தியம் அதிகரிக்கக்கூடும். பணப்புழக்கம் சற்று தாராளமாகவே இருந்து வருமாம். உங்கள் பேச்சை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். மேலும் புதிய ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனங்கள் அனைத்தும் வாங்குவீர்கள். எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் தீங்கும். மன அழுத்தங்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி பயில சந்தர்ப்பமும் அமையும். தைரியம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இதுநாள் வரை பட்ட துயரங்கள் அனைத்தும் தீரப்போகிறது.
அதிக அளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் தர்பணேஸ்வரையும் வணங்கி வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இனி வரக்கூடிய காலமெல்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் அதிக அளவு கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கும். காரணம், சனி பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால் உங்களது ராசிக்கு இரண்டாம் வீடான தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரை வராமல் இருந்த பணங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி வந்து சேரும். சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மேலும் உங்களது ராசிக்கு பத்தாவது இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். இதனால் தொழிலில் எதிர்பாராத ஓரளவு லாபம் வந்து சேரும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் அதிக அளவு நன்மைகள் அடைவார்கள். பங்கு சந்தை முதலீடுகள் அதிக கவனம் தேவையாகவே இருக்கும். மேலும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மேலும் எதிலும் நிதானமாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். மேலும் மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து தனம் மற்றும் குடும்பத்தை குறிப்பிடக்கூடிய இரண்டு மற்றும் அறிவை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் மற்றும் ஜீவனத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட தனம் மற்றும் ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து தன லாபத்தை பெருக்குவார். மேலும் உத்தியோக உயர்வினால் வருமான உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு இருக்கிறது. குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக செலவுகள் அதிக அளவு ஏற்படலாம். வாழ்க்கை துணை மூலமாக பொருளாதார லாபம் ஏற்பட்டு அது எதிர்பாராத செலவினங்களுக்கு பக்கபலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வங்கி சேமிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவு உயரும். மேலும் எண்ணெய் மற்றும் சுரங்க தொழில் செய்பவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். யூக வணிக தொழில்களான பங்கு மற்றும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சிறு முதலீட்டாளர்கள் தொழிலில் அதிக லாபம் ஈட்டவும் முடியும். அது மட்டுமல்லாமல் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிக முதலீடு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களது ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் ஏழாம் இடத்தில் தற்போது ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமாரான பலன்களை தான் தரக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் அதிக அளவு பாதிப்பு எதுவும் இருக்காது. சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சல், வேதனை, நோய்வாய்ப்படுதல், கடன் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இனி சஞ்சரிக்கக்கூடிய ஏழாம் இடம் என்பது கண்ட சனி என்றாலும் கூட ராசிக்கு கேந்திரமாக இருப்பதால் சனியினுடைய கடுமையான காலங்கள் சற்று குறைந்து காணப்படுமாம். சனி பகவான் உங்களது ராசிக்கு ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம், ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடம் மற்றும் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதனால் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால் உங்களது ராசியை பார்ப்பதால் தெய்வ அனுகூலம் அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் மற்றும் நிலம் போன்றவற்றால் உங்களுக்கு அதிக அளவு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய மற்றும் படிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் கடக ராசிக்காரர்கள் மனதானது பல்வேறு உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதனால் தினமும் தியானம் செய்வது உங்கள் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு அனைத்தும் தானாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட இதனால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த புதிய உத்திகளை கையாளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து அதிக அளவு நன்மைகள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வணங்கி வருவது மிகவும் நல்லது.
மேலும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநறையூரில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவிலில் மங்கள சனியாக குடும்பத்துடன் அருள்பாலிக்கிறார். சனி திசை கண்டச்சனியால் பாதிப்பு குறைய இங்கிருக்கக்கூடிய சனி பகவானை சென்று தரிசனம் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் அதிக அளவு நன்மைகள் நடைபெறும். இன்னைக்கு நம்ம மேசம் முதல் கடகராசிக்காரர்கள் வரையும் யாரெல்லாம் சனி பகவானால் அதிக அளவு பிரச்சனைகள் சந்திக்க போறாங்க, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.